வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சென்னையில் சுபஸ்ரீ என்பவர் இறந்ததற்கு யார் காரணம், அந்த பேனர் கலாச்சாரத்துக்கு பின் நடப்பது என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி மதன் கோரி என்பவர் வீடியோ போட்டார். அந்த வீடியோவில் அவர் சொன்ன தவறான விஷயம் என்னன்றதையும் அதையும் கடைசியில் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பிரச்சனையில் என்ன நடந்துச்சு, இவங்களோட கொலைக்கு யார் காரணம், கொலையோ இந்த சாவோ இந்த சாவிற்கு யார் காரணம் என்பதை நம்ம இதில் ஆராய்ச்சி பார்க்க போகிறோம் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சுபஸ்ரீ யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 23 வயது நிரம்பிய ஒரு ஐடி ஊழியர். பிடெக் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க கனடா போவதற்கு, கனடாவில் சென்று மேற்படிப்பு படிப்பதற்கு, அதாவது வெளிநாடான கனடாவில் சென்று மேற்படிப்பு படிப்பதற்கு ஒரு தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அந்த தேர்வில் எழுதிவிட்டு வரும்போது, பள்ளிக்கரணை வழியாக வரும்பொழுது ஒரு பேனர் அவங்கள மேலே வந்து விழுது. இப்போ அது என்ன பேனர்ன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேனர்ன்றது பல விதமான பேனர் இருக்கு. பேனர் இப்போ எதற்கு வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம் அப்படின்றதான் தெரியாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட பேனர், ஒரு ஆள் வெற்றி பெற்றா பேனர், ஒரு ஆள் ஜெயிச்சிட்டா பேனர், ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டா பேனர், ஒரு பிறந்தநாள் விழா பேனர், காது குத்து விழா பேனர், கல்யாணம்னா பேனர், அதுக்கப்புறம் அரசியல் மீட்டிங்னா பேனர், அரசியல் பிரமுகர் வராருனா பேனர், அவரை வரவேற்கிறதுக்கு பேனர், கிட்டத்தட்ட மாநாடு நடந்த பலகணக்கான பேனர்கள், ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேனர், படம் வெற்றி பெற வாழ்த்து சொல்றதுக்கு பேனர், படம் ட்ரெய்லர் வந்தா அதுக்கு பேனர், படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தா அதுக்கு பேனர், கிட்டத்தட்ட எதுக்கெல்லாம் நம்ம பேனர் வைக்கணும்ன்றதே நம்ம தெரியாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட பேனரால பல உயிர்கள் இழந்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா இது முதல் தடவை இல்லை, இரண்டாவது தடவை இல்லை, இதுக்கு கணக்காக இல்லை. ஆனால் குறிப்பாக பேனரால் இந்த பொதுவான இடத்தில் நடந்த, அதாவது இந்த கட்சி பேனர்களால் உயிரிழப்பது இது இரண்டாவது முறை. ஆனால் பேனரால் உயிரிழப்பது இது பொதுவான வகையில் இரண்டாவது முறை கிடையாது. இது வெறும் கட்சி பேனர் வகையில் பார்த்தால் இரண்டாவது முறை. 2017 ஒரு முறை நடந்து இருக்கிறது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, ரகு என்பவர் பேனரால் இறந்திருக்கிறார். அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறார். வெளிநாட்டிலேருந்து வந்து கோயம்புத்தூருக்கு வர்றார். கோயம்புத்தூர்ல அவருக்கு பார்க்கப்பட்ட பெண்ணை பார்ப்பதற்கு வந்தார். வந்த வழியில அவர் வந்து பைக்ல வந்திருக்கார். பைக்ல வந்துட்டு பஸ்ல போறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அந்த நேரத்துல பைக்ல வரும் மழையில 2017 அதே அதிமுக கட்சியோட பேனரால தான் அவர் இறந்திருக்கிறார். அதுக்கு வந்து அந்த ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பேனர் யாருக்கு கேட்டீங்கன்னா, சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள ஒரு கவுன்சிலர், முன்னாள் கவுன்சிலர், தற்போதைய கவுன்சிலர் கிடையாது, முன்னாள் கவுன்சிலர். ஏன்னா கவுன்சிலர் பதவியே இப்ப கிடையாது, உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் கவுன்சிலர் தெரியவாங்க. அதனால முன்னாள் கவுன்சிலர் அவர் ஒரு கல்யாணத்தை வச்சிருக்காரு. அந்த கல்யாணத்திற்கு சிறப்பு விருந்தினராக துணை முதலமைச்சரும் வர்றதுக்காக இருந்தாங்க. அவர்கள் வரவேற்பதற்காக அந்த பள்ளிக்கரணை பகுதி முழுவதும் பேனர்கள், கொடிக்கட்டி பறந்தன பேனர்கள் நிறைய எக்கச்சக்கமா தெரிவிக்க விட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம். அள்ளி அந்த அளவுக்கு பேனர் நிறைய இருந்துச்சு. இப்போ ஒரு சென்னையில ஒரு மெயின் ரோட்ல டிராபிக்கான பகுதி, அதுவும் எப்பொழுதுமே சென்னைனா ஒரு ரோடுனா அந்த இடத்துல எப்பொழுதுமே ஆள் நடமாட்டம் இருக்கும். இப்ப சாதாரண ஒரு சின்ன ஊரா இருந்தாலும் அந்த ரோட்ல எப்போதுமே ஆள் நடந்துகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா சென்னையில இப்படி ரெண்டு ரோடு இருக்கு. இந்த ரெண்டு ரோடு இருக்கு. அந்த ரெண்டு ரோடுக்கும் நடுவுல ஒரு சின்ன தடுப்பு மாதிரி இருக்கு. அந்த தடுப்புல ஒரு பேனர் கட்டியிருக்காங்க. இது அனுமதி வாங்கி கட்டினாங்களான்னு கேட்டீங்கன்னா, அனுமதி வாங்கல. கட்சி பிரமுகர், கட்சியில பெரிய ஆளு அந்த பகுதின்றதுனால அவரா கட்டிட்டாரு, பேனர் கட்டினவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சரியா கேட்டல. காத்து அடிச்ச காத்துக்கே பேனர் பறந்துட்டு போனது. சின்ன பேனர், ஒரு ஆள் உயரம் உள்ள பேனர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பேனர் பறந்து சென்றிருக்குன்னு சொல்லணும். அந்த பேனர் பறந்து சென்றதுல அந்த பகுதியில, அதாவது கனடா செல்றதுக்காக தேர்வு எழுதிட்டு, மேற்படிப்பு கனடா செல்வதற்காக தேர்வு எழுதிட்டு வந்த சுபஸ்ரீ என்பவர் வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூட்டில ஹெல்மெட்டோட தான் வந்துட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் எல்லாமே கரெக்டா ப்ராப்பரா தான் வந்துட்டு இருக்காங்க. நார்மல் வேகத்துல தான் வந்திருக்காங்க. அவங்க மேல அந்த பேனர் மோதுது. அந்த பேனர் மோதுனோடனே அவங்க நிலைதடு மாதிரி கீழே விழுறாங்க. பின்னாடி வந்த லாரி டிரைவர், தண்ணி லாரி டிரைவர் வந்து அந்த பேனர் மேல உளுந்த உடனே அந்த பெண் மீது ஏத்தி விட்டுட்டார். அதாவது அந்த லாரியை ஏத்தி இறக்கிட்டார். அதனால அந்த பெண் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள். அதுக்கப்புறம் அங்க உள்ள மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த சுபஸ்ரீயை ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போகும்போது ஐசியூல சேர்த்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சுபஸ்ரீ அவர்கள் இறந்துட்டாங்க. ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட அந்த லாரி ஏறி இறங்கினோடனே அந்த பெண்ணை தூக்கி கொண்டு, பல பேர் 100 மீட்டர் தூரம் வரைக்கும் எங்களுக்கு யாருமே உதவி செய்ய வரவில்லை, நாங்கள் தூக்கி கொண்டு ஓடினோம் என்று கூறுகிறார். இப்படிப்பட்ட அவல் நிலை, இந்த மனிதநேயம் எங்கு சென்றுகிட்டு இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். இப்போ இந்த சுபஸ்ரீ அவர்களோட இறப்பிற்கு யார் காரணம் அப்படின்றது பல கோணத்துல நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்,
கைது பண்ணியிருக்கவங்களெல்லாம் பார்த்தோம்னா லாரி டிரைவரை கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேனர் அடிச்சு கொடுத்த பிரிண்டிங் ப்ரெஸ் உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு சீல் வச்சிருக்காங்க. இப்போ இந்த லாரி டிரைவரை கைது பண்ணது சரியானு கேட்டீங்கன்னா சரியே கிடையாது, தவறு தான், இது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த லாரி டிரைவர் தானா கொண்டு போய் ஒரு ஆள் மேல ஏத்துல, அதனால அவர் மேல தவறு கிடையாது. அவர் இத்தனைக்கும் பிரேக் அடிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, அந்த பிரேக் அடிக்க முயற்சி பண்ணியும் அது நிறுத்த முடியாதுன்ற காரணத்தால் தான் அந்த பெண்மேல் ஏறி இறங்கி இருக்கு. அதற்கு வந்து அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அவருக்கு ஒரு எந்த வித அரசியல் பின்புலமும் கிடையாதுன்றதுனால அவரை கைது பண்ணி ஒரு புள்ள பூச்சி கைது பண்ணி சிறையில் அடைக்கிற மாதிரி அவரை அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனரை பிரிண்ட் பண்ணி கொடுத்த பிரிண்டிங் ப்ரெஸ் சீல் வச்சிருக்காங்க. இது நியாயம்னு கேட்டீங்கன்னா இது நியாயம் இல்ல. ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ல பேனர் பிரிண்ட் பண்ணதுக்கு அவங்களையும் அந்த பேனர் அந்த கடையை ஏன் சீல் வச்சாங்கன்றது இன்ன வரைக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேனருக்கு அனுமதி வாங்காம வச்ச அந்த கவுன்சிலர் மேல வழக்கு தான் தொடர்ந்துருக்காங்க, அவரை தான் ஃபர்ஸ்ட் கைது பண்ணியிருக்கணும். அவரு அனுமதி வாங்காததுனால தான் அந்த பேனர் அங்க வச்சிருக்கிறாங்க, அனுமதி வாங்காம வச்சிருக்கிறாங்க. அப்படி அனுமதி வாங்கியிருந்தா அது பிரச்சனை கிடையாது, அனுமதி வாங்காம வச்சிருக்கிறாங்க. பேனர் வச்சாலும் ஒரு சரிவர கெட்டவில்லை. அதனால முதலில் அந்த இந்த சுபஸ்ரீ அவர்கள் இறப்பிற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க உள்ள கவுன்சிலர் தான், முன்னாள் கவுன்சிலர் தான், அவர் தான் காரணம். அதை விட்டு விட்டு அவரை தவிர அந்த லாரி டிரைவரையும் அதன் அந்த இவ அந்த லாரி டிரைவர் மற்றும் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் ஓனரையும் கைது பண்ணியிருக்காங்க. இது முற்றிலுமே தவறானது, இந்த மாதிரி செய்யறது மிகப்பெரிய தவறானது. இப்போ இது யார் மேல தப்புன்றது தெரிஞ்சுச்சு, அந்த கவுன்சிலர் மேலதான், ஆனா அவரை கைது பண்ணுவாங்களன்றத நம்ம பின்னாடிதான் பார்க்கணும். இதுக்காக பல கட்சிகள் வந்து பேனர் அடிக்க வேண்டாம் பேனர் அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பேனர் அடிக்கிறது தப்பு கிடையாது, அதனால அந்த தொழில் நஷ்டம் அடையணுன்றது நாங்கள் சொல்ல வரல. பேனர் அடிக்கலாம், உங்களுடைய இட வசதிக்கு தகுந்த மாதிரி பேனர் அடிச்சு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பேனர் அடிக்கிறதுக்கு பதிலாக இன்னொரு வேலை செய்யலாம், அனைத்து இடத்துலையும் போஸ்டர் ஒட்டிட்டீங்கன்னா, பேனருக்கு பதிலாக போஸ்டர் ஒட்டிங்கன்னா எந்த வித பாதிப்பும் கிடையாது. அதுவும் போஸ்டர் எப்படி ஒட்டுன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அறிவிப்பு பலகையிலையும் எந்த ஒரு வழி காமிக்கிற பலகையிலையும் ஒட்டக்கூடாது, வெறும் செவுத்துல ஒட்டுறதா இருந்தால் போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார், என்ன தவறான விஷயம் சொல்லியிருக்காரு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் அவர் சொன்னதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கேட்டிங்கன்னா 24 வயது நிரம்பிய சுபஸ்ரீன்னு சொல்லியிருப்பார். அந்த பெண்ணிற்கு 24 வயது இல்லை, 23 வயது. அது ஒரு தப்பான விஷயத்தை நான் கவனித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அவர் கன்னடா செல்வதற்காக தேர்வு எழுதிவிட்டு காத்திருந்தார்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கிடையாது, அவர் அன்னைக்கு தான் அந்த தேர்வை எழுதி விட்டு வந்திருக்கிறார், வரும் வழியில் தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த ரெண்டு விஷயம் தவறாக சொல்லியிருக்கார். அவர் சொன்னது இருக்கட்டும், இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க, இந்த தப்பு யார் மேல தப்பு, இனிமேல் பேனர் கலாச்சாரம்ன்றது பேனர் நீங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு பேனர் அடிப்பீங்களா அப்படின்றது யோசிச்சு பாருங்க. பேனர் அடிக்கிறதுக்கு யோசிங்க, அதை தவிர்த்து போஸ்டர் அடிச்சிட்டீங்கன்னா யாருக்கு எந்த வித பாதிப்பு ஏற்படாதுன்றத உங்களுக்கு நான் இந்த கருத்து மூலமா சொல்லிக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கீழே பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த நாள் இனியும் வாழ்த்துக்கள் பிடிக்கும் உங்க ஏகே.